ஒவ்வொரு நொடியும் புதுமை என நினைத்து காலத்தை அறியா காதலையும் புரியா குழப்பத்தில் குறுகி எண்ணங்களில் பெருகி என்ன செய்வதென அறியாமல் ஜாதியால் மதத்தால் பெற்றோரின் சமூக அடிமைத்தனத்தால் தன்னைத்தானே நொடிக்கு நொடி மாற்றிக்கொள்ளும் காதலர்களின் நினைவாக இந்த கனவு. என்ன இவன் எப்போதும் நம்ம எழுப்பிவிட்டாலே எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு அவனா எந்திரிச்சு உட்காந்துருக்கான். என்னவா இருக்கும்? என்னாச்சுடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்ன ஆச்சு? நேத்து செம்ம ட்ரீம்டா. உனக்கு இந்த டைம்ல கனவுலாம் வேற வருதா? நேத்து அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இருக்க? ஹலோ, என்ன பண்ணுற? எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன, ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே, என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. ஹலோ. ஒன்றும் இல்லை. ஒன்று சொல்லட்டுமா? என்னவா? டேய் சும்மாடுறா, ஏதோ ப்ராப்ளம் போல. ஆ சொல்லுப்பா. இது எங்கள் ஃபேமிலிக்கெலாம் செட் ஆகாதாம்ப்பா. ப்ளீஸ் என்னை மறந்துடு, ஹாப்பியாக இரு. என்னாச்சு திடீர்னு அப்படி சொல்கிற? ஹலோ. இது சரியாக வராது, மறந்துடு, பாய். இரு. ஹலோ ஹலோ ஹலோ. அவங்க கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சே, என்னாச்சுடா? என்னவா? இல்லை பொண்ணுங்க மாதிரி தான்டா, வீட்டுக்கு செட் ஆகாது, அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லா பொண்ணுங்களும் இப்படியே சொன்னால் எந்த ஃபேமிலிக்கு தான் லவ் பிடிக்குமா, எந்த அப்பாவுக்கு தான் பிடிக்குமா? கொஞ்சம் கேட்டு பாரு. கொஞ்சம் சீரியஸாக பேசுடா, நானே என்னாச்சுன்னு தெரியாமல் இருக்கேன். திடீர்னு கால் பண்ணி எப்படி சொல்லிட்டாங்க? அவள் ஃபஸ்ட்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கா, நீ தான் பாரதியார், அம்பேத்கர், பெரியார், சமுத்திரகனின்னு போல்டாக பேசுன. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு புரியுதா? என்ன புரியுதா? என்னடா மச்சான், பண்டைய காலத்துலேருந்தே இந்த லவ்வால் தான் கேஷ் நாளையும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் லவ் ஒரு இடத்துல ஜெயிச்சா கேஷ் 10 இடத்துல ஜெயிக்குது. ஏமா ஒன்றுமே புரியலடா. மச்சான், கேஸ்ட்டுங்கிறதுக்கு உயிர் நாடியே இந்த பொண்ணுங்களும் மேரேஜும் தான்டா. என்னதான் பொண்ணுங்க 1000 விஷயத்தில் சாதிச்சு சுதந்திரம்னு சொன்னாலும் இன்னும் மனசுக்குள்ளே சாகிற பொண்ணுங்களோட எண்ணிக்கை குறையவே இல்லை, குறையவும் குறையாது. டே இப்போ என்னதான்டா பண்ணுறது? ஃபஸ்ட் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பி ஹாப்பி, மேக் யுவர் பேரண்ட்ஸ் ப்ரௌட்னு சொல்லிட்டு வச்சிரு. வேற யாராச்சும் எடுத்துட்டா என்னடா பண்ணுறது? நீ என்ன லவ் யூ நான் சொல்ல போகிற, யார் எடுத்தா என்ன சொல்கிறத சொல்லிட்டு வை, பார்த்துக்கலாம். டேய் அழுகாதடா, இன்னும் டைம் இருக்குது, லைஃப் இருக்குது. எல்லாம் போச்சே மச்சான், 2 மாதம் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கூட எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் பேசுனா கூட உள்ளே ஒரு வழி வரும் பாரு, அது சொன்னால் புரியாதுடா. ஃபஸ்ட்டு இவ்வளோ எமோஷனாக நிறுத்து, உன்னோட யூனிக்னஸ் நீ இழந்துட்டினா எல்லாம் போயிடும்டா. சரி வா, கீழே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம். இன்னும் நீ தூங்கலையாடா? இன்னும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி நான் சொல்லிட்டா? சரி சொல்லு. இந்த உலகத்தையே ரசிக்க தாண்டா கடவுள் கண்ணை கொடுத்தான். ஆனால் நீங்களாம் சின்ன வயசுலேருந்து ரசித்த எல்லாத்தையும் விட்டுட்டு காதலுங்கிற காவியத்தை காலம் அறியாமல் பண்ணி காலத்தையும் பயன்படுத்தாமல் கண்ணை மூடிட்டு இருக்கீங்களேடா. நல்லா தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிரும். அப்பா இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு என்னடா ட்ரீமு சொல்லு. ஏய் எல்லாரும் காதல், வெற்றி, தோல்வி, சாதி தாம் பேசுறது தான் கரெக்டு. பெருசுன்னு ஓடிட்டு இருக்க இந்த டைம்ல இதெல்லாம் கண்டுக்காம நம்ம கூடயே இருக்க புது உலகத்தை பார்த்தண்டா. அது உலகமா? என்னாச்சுடா? டே இரு, உனக்கு கவிதையா சொல்றேன், புரியுதான்னு பாரு. சொல்லு, புரியுதான்னு பார்ப்போம். காலத்தை ரசிக்க வைக்கும் காற்று, வாழ்வை உணர்த்தும் இரவு பகல், நேர்மையை அறியும் சூரிய ஒளி, தீமைகளை கண்டறியும் நிலா ஒளி,
ஆசைகளை அடைய வைக்கும் நட்சத்திரம், காற்றிலும் நன்மை தரும் மரங்கள், வாசனையால் யோசனையை சிறப்பிக்கும் பூக்கள், காதலால் கண்மூடி கரையும் மனிதர்கள், ஜாதியை, ஜாதகத்தை, சமூகத்தை கொண்டாட வளர்த்த வாரிசையே இரையாக்கும் பெற்றோர்கள், இறக்கும் என்று தெரிந்தும் அன்றாடம் அன்பை தரும் இயற்கையோடு இனிப்போம். நேச்சர் நேச்சர் தான். ஏய் என்னடா சொல்ற? அப்ப அவங்க லவ்லாம் வேணாண்டா. இங்க பாரு, எவ்வளவு வேணாம், இன்னைக்கு நான் அழுதுகிட்டே இருந்தா எதுவும் மாறாது. நான் மாறணும் இப்போதான். சரி, இப்ப என்ன பண்ண போற? நானா கோயிங் டு லவ் திஸ் நேச்சர் மேட்லி டீப்லி. அப்போ நானு முடிவெடுத்துறாதீங்க. காதலால் அன்பும் மனித நேயமும் வளரும் என நினைத்தால் பயமும் பாசத்தின் மிரட்டல்களும் தான் வளர்கிறது. அச்சங்களை தவிர்த்து வரும் மின்னல்களுக்கு நேரத்தை வீணாக்காமல் உண்மையாக உறுதியாக உழைத்து உயரங்கள். உண்மையான உறவு உன்னோடு என்றும் இருக்கும். உறுதியாக இரு, உயிரால் இணைவீர். ஜாதியையும் சமூக விமர்சனங்களையும் ஒதுக்கி மனிதர்களின் மனதை மதியுங்கள் தெய்வ பெற்றோர்களே.